அனைவருக்கும் வணக்கம். எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். எங்கள் வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பட்டு சாரிக்கு ஒரு டிசைன் பிளவுஸ் பார்க்க போகிறோம். இந்த பட்டு சாரி பிளவுஸில் டிசைனை பண்ண போகிறோம். இப்போ அதாவது லைனிங் பிளவுஸ், லைனிங் கிளாத் எடுத்துருக்கோம். நம்ம லைனிங் கிளாத்தில் அதாவது நல்ல பக்கம் மடித்து போட்டிருக்கோம். நல்ல பக்கம் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும். அதாவது இந்த அதாவது ரெண்டு பக்கம் இப்படி மடிப்பு உள்ள பக்கம் வந்து அந்த பக்கம் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும். இப்படி நல்ல பக்கம் நம்ம பக்கம் இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு வெட்டுருவோம். டிசைன் ப்ளவுஸ்னால 1 இன்ச் விட்டால் போதும். உடம்போட இறக்கம் 14 சென்டிமீட்டர் வைக்கிறோம். 14 சென்டிமீட்டர் உடம்போட இறக்கம் வச்சுருக்கோம். முதுகோட இறக்கம் 14 சென்டிமீட்டர். 1/2 இன்ச் தையல் துணிக்கு விட்டுருக்கோம். 1/2 இன்ச் உடம்பு 9.5 சென்டிமீட்டர் விட்டுருக்கோம். 1.5 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். நம்ம இப்போ இந்த பக்கம் இதே அளவு 14.5 சென்டிமீட்டர் வைக்கணும். 1/2 இன்ச் தையல் துணிக்கு 14 இன்ச் அது ரெடி அளவுக்கு 1/2 இன்ச் தையலுக்கு விட்டுருக்கோம். விட்ட அளவுல இருந்து அக்களுக்கு நம்ம கரெக்டாக 5.5 அளவு எடுத்திருக்கோம். ஆம்கோல் சைஸுக்கு 5.5 எடுத்திருக்கோம். கழுத்தளவு 2.5 எடுத்திருக்கோம். உள்கழுத்தளவு 2.5. ஷோல்டர் வந்து 2.75 போதும். 2.75 வந்து கரெக்டான கழுத்தோட இறக்கம் 9 சென்டிமீட்டர் வச்சுருக்கோம். கழுத்தோட இறக்கம் 9 சென்டிமீட்டர். ஸ்கேல் வச்சு வரைஞ்சிக்கிட்டு அப்புறம் நம்ம டிசைன் அடையாளப்படுத்திக்கிறோம். இப்போ ஆம் கொழுக்கில் நம்ம எப்படி கட் பண்ணுறதை போன வீடியோவில் பார்த்தோம். இப்போயும் பார்த்துக்கலாம். 1/2 இன்ச் அளவுக்கு அடையாளப்படுத்தி கைக்கு ஆம் கொழுக்கு நம்ம சைஸ் வளைச்சு எடுத்துருக்கோம். இப்போ நம்ம டிசைன் நம்ம வரைஞ்சது தான் டிசைன் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம வரைஞ்சதுலேருந்து இங்கேருந்து 3 சென்டிமீட்டர் அளவுக்கு கீழே அடையாளப்படுத்துகிறோம். டிசைன் வெறியதுக்காக 3 கரெக்டாக நம்ம 9 இன்ச்சு நம்ம ரெடி அளவு வேணும். கழுத்து நமக்கு ரெடி அளவு 9 இன்ச்சு வேணும். அதுலேருந்து டிசைன் பண்ணுறதுக்காக 3 இன்ச் அளவு அடையாளப்படுத்திருக்கோம். இது கழுத்தளவு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். டிசைன் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நெக்லேருந்து நம்ம கட்டின பீஸ், அதாவது கட் பண்ண பீஸ்லேருந்து டிசைன் போடுறதுக்காக நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். கட் பண்ணி எடுத்துக்கோம். இப்போ நம்ம பட்டு பிளவுஸில் இந்த பட்டு கரையை மட்டும் நம்ம டிசைனுக்காக எடுத்துக்கிறோம். கட் பண்ணி
இப்போ நம்ம கட் பண்ண அந்த லைனிங் ப்ளவுஸை மேலே போட்டு நம்ம ப்ளவுஸ் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடுறோம். வாங்க நம்ம தைச்சிட்டு வரலாம். நம்ம இந்த பார்டரை இப்போ எடுத்துருக்கோம். பார்டரை வந்து நம்ம டிசைன் வைக்கிறதுக்காக ரெட்டையாக மடித்து கட் பண்ணிக்கிறோம். இப்போ ரெண்டு பார்டரையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். நம்ம இந்த ப்ளவுஸ்க்கு மேலே நம்ம பார்டரை ஜாயின் பண்ணதை வந்து கரெக்டாக நடுவால் வச்சு அடையில் படுத்த போகிறோம். அதாவது இது நகலாமல் இருக்கிறதுக்கு ஒரு சும்மா கொஞ்சம் ரப்யூஸ் மாதிரி சும்மா லேசான தையல் போட்டுருக்கணும். லைனிங் துணியில் லேசாக நம்ம சும்மா ஓடு தையல் மாதிரி போட்டுக்கிடுவோம். அப்புறமே பிரித்து எடுத்துக்கலாம். ஒரு தையல் போட்டுருவோம். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பெரட்டுறதுக்காக லேசாக நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக லேச லேசாக வெட்டி விட்டால் அது நல்லா மடித்து தைக்கிறதுக்கு நல்லா கரெக்டாக வரும். பெரட்டையில் நல்லா பார்டு வந்து நல்லா இருக்கும். இப்படி தைக்கிறதுக்கு கேன்வாஸ் போட்டணும்னு அவசியம் இல்லை, இப்படியே வச்சு தைச்சிக்கலாம். இந்த நீல நம்ம ஒரு தையல் போட்டுக்கிறோம். லைனிங் துணி ஓரத்துலேயே நம்ம தையல் போடுறோம். அதாவது நம்ம மேலே தையல் போட்டோம். இப்போ நம்ம பெரட்டலை பெரட்டுறதுக்கு முன்னாடி அதாவது இந்த ஓரத்தில் தையல் போட்டுருவோம். துணிக்கு ஓரத்தில் தையல் போட்டு மடித்து விடுவோம். எப்படி ஈஸியாக போடுறதுன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். தச்சதுலேருந்து கையை உள்ளபடி கொடுத்து அதை பெரட்டி எடுத்துருவோம் வெளியில். இப்போ ஒரு அமுக்கு தையல் போட போகிறேன். ஒரு ஓரத்தில் போட்டால் தான் கரெக்டாக நிற்கும். ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு இப்படி அடையாளப்படுத்துவீங்க. சரி, ஃபுல்லாக அப்படி அடையாளப்படுத்தி வைப்போம். நம்ம அடையாளப்படுத்தின இடத்துலேருந்து அப்படி மார்க் பண்ணி டிசைன் மாதிரி இப்படி வரைஞ்சிருங்க. இதில் தான் நம்ம இப்போ தையல் போட போகிறோம். போட போறோம். இப்படி துணி வர்றதுனால நான் அந்த கம்பிட்ட கொஞ்சம் அடையாளப்படுத்தி வர்றேன். இந்த பார்டர் எடுத்துக்கிட்டு நம்ம தையல் போட்டுட்டு இந்த பார்டர் மேலே வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த கம்பி வச்சு நம்ம செய்யல துணி வந்து நல்லாயிரும்.
தீண்டிருக்கிறனால கீழே அமுக்கு தையல் போட முடியல. அதனால் நம்ம அப்படி இந்த ஒரு கம்பி வச்சு இப்படி கரெக்டாக செஞ்சு போடுறோம். ஒரு டாட் பிடிக்கிறோம் நம்ம முதுகில் ஒரு டாட். இப்போ நம்ம அதில் தையல் போட்டு எடுத்துக்கிறோம். அந்த டிசைன் பண்ண அதுலேருந்து தையல் போட்டு அச்ச இடத்துல வந்து நம்ம பீஸை கட் பண்ணி எடுக்கிறோம். மீதி பீஸை சுற்றி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிராஸ் பீஸ் வச்சு கழுத்தில் வந்து பைப்பிங் பண்ண போகிறோம். அதாவது இப்படி நம்ம மேலே வச்சு பைப்பிங் இந்த இது மேலே வச்சு நம்ம பைப்பிங் பண்ணோம்னா கொஞ்சம் பெருசாக தெரியும். அதனால் நம்ம இப்போ இந்த இதை பைப்பிங் தான் கீழே இப்படி எடுத்து நம்ம பைப் பண்ண பைப்பிங் பண்ணணும். இப்போ நம்ம இந்த அதாவது நம்ம தச்சு வச்சுருக்க கிராஸ் பீஸை கீழே கூடி கொடுத்து அதாவது மேல் பக்கத்தில் மேல் பக்கம் வச்சு அதை நம்ம அடியில் வச்சுருக்கோம். இப்போ நம்ம மேலாப்பில் பெரட்டி போட்டு நம்ம தையல் போட போகிறோம். தூரத்துலேயே நம்ம தையல் போடுறோம். அப்போ தான் அது பைப்பிங் பொடிசாக வரும். தையல் போட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ நம்ம அப்படியே தச்சதை அப்படியே மடக்கி பைப்பிங் பொடி பைப்பிங்காக பண்ண போகிறோம். மடக்கி தைக்க போகிறோம். அப்படியே பொடி வச்சு மடக்க போகிறோம், மடக்கி தைக்க போகிறோம். பாருங்க பொடிசா இருக்கும் பைப்பிங், பொடிசா நல்லா நூல் பைப்பிங் மாதிரியே இருக்கும். பைப்பிங் பண்ணிட்டு இப்போ உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த பைப்பிங் வந்து நூல் பைப்பிங் மாதிரி பொடிசாக இருக்கும். நான் அதாவது நம்ம கீழே கூடி வச்சு மேலே வச்சு அதை பெரட்டி கீழே கூடி பொடிசாக தையல் போட்டு அதுலேருந்து பெரட்டி விட்டோம்னா பொடி பைப்பிங் நூல் பைப்பிங் மாதிரியே இருக்கும். நீங்கள் பாருங்கள் நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும், நல்லா அழகாகவும் இருக்கும். பாருங்கள் இப்போ அடுத்த டிசைனை பார்ப்போம். அதுக்கப்புறம் துணி பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கோம். கட் பண்ணி எடுத்த பீஸை முக்கம் அடைச்சி இதை மடிக்கிறோம். படிச்சுக்கிட்டு இதே மாதிரி முக்கோணமாக தச்சு ரெடி பண்ணி எடுத்துருக்கோம். நம்ம தச்சு வச்ச பீஸை இந்த இந்த அதாவது இந்த பார்டருக்கு எதிர் பக்கத்தில் வச்சு நம்ம தைக்க போகிறோம். பார்டர் மேலேயே வச்சு தைக்க போகிறோம். கரெக்டாக தைக்க போகிறோம். வச்சு வெட்டி தச்சு வச்சுருந்த பீஸை நம்ம அந்த ஓரத்தில் வச்சு தச்சுருக்கோம். இந்த சைடுகளில் ஓரத்துகளில் பிசிறு இல்லாமல் நம்ம வெட்டி விட்டுக்கிருக்கோம். டீனில் அதாவது பிசிறு அந்த அதாவது இந்த பிசிறு பாகத்தை இது பண்ணுறதுக்காக நம்ம கோல்டு கலரில் ரேஸ் வைக்க போகிறோம். கொஞ்சம் சிரமம் பார்க்காம நீங்கள் நூலை மாற்றிக்கங்க. நூல் கோல்டு கலரில் நூல் போட்டுக்கோங்க. நம்ம கோல்டு கலரில் நூல் போட்டாச்சு, தைக்கலாம் வாங்க.
ட்ரெஸ்ஸில் இந்த ஓரத்துலேயும் நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த முக்கு கார்னரில் நம்ம லேசாக மடித்து வச்சுருக்கோம், அப்போ தான் அது நல்லா தெரியும். நம்ம ஃபஸ்ட்டு லைனிங், அதாவது வெட்டையிலே லைனிங் வெட்டையில் உள் பீஸை நம்ம வெட்டி எடுத்து வச்சுருக்கோம். இந்த பீஸில் இப்படியே வச்சு நம்ம டிசைன் பண்ணாமல் இதில் ஒரு ஓரத்தில் கட் பண்ணி இதை ஒரு கலர் கொடுக்க போகிறோம், இதை ஒரு கலர் கொடுத்து டிசைன் பண்ண போகிறோம். பாருங்கள், இங்கே வெட்டிட்டு இப்போ இதை வந்து நம்ம கோல்டு கலர் துணி கொடுத்து ரெடி பண்ண போகிறோம். இதை ப்ளவுஸ் கலருக்கு துணி கொடுக்க போகிறோம், ரோஸ் கலர் துணி கொடுத்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம கட் பண்ண பீஸை வச்சு இதில் அதாவது கொஞ்சம் பெருசாக வெட்டிக்கிறணும். இப்போ நம்ம உள்ளே வைக்கிற லைனிங் பீஸை தனியாக இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கோம். அதாவது ரோஸ் கலர் அதாவது ப்ளவுஸ் துணி போட்டு லைனிங் உள்ளே கொடுத்து பெரட்டி அடிச்சிருக்கோம். இதை இந்த துணியை மேலே வச்சு சாக் பீஸுனால் அடையாளப்படுத்தியிருக்கோம். கரெக்டாக அடையாளப்படுத்தினா தான் நல்லா கரெக்டாக இருக்கும். இந்த பீஸ்க்கு வந்து கோல்டு கலர் கொடுத்து லைனிங் போட்டு தச்சு பெரட்டியிருக்கோம். இதை அப்படி வச்சு இது கடையாளப்படுத்தி இப்போ ரெண்டையுமே இதுக்கு நம்ம கோல்டு கலர் இருக்கிறதுனால ரோஸ் கலரில் ரேஸ் வைக்க போகிறோம். இது ரோஸ் கலரில் இருக்கிறதுனால இதுக்கு கோல்டு கலரில் ரேஸ் வைக்க போகிறோம். இப்போ நம்ம கோல்டு கலருக்கு ரோஸ் கலர் ரேஸ் கொடுப்போம். இந்த வாரத்துலேயும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோ. ரோஸ் கலருக்கு கோல்டு கலர் ரேஸ் வச்சு தச்சிடுறோம், தைக்கிறோம். இதில் நம்ம தையல் போட்டுக்கிறோம். நம்ம கட் பண்ண பீஸை இதில் கரெக்டாக வச்சு நம்ம அடையாளப்படுத்தினதுலேருந்து தையல் போட்டுக்கிறோம். நம்ம கட் பண்ண லைனிங் பீஸை நம்ம தச்சா ரெடி பீஸில் நம்ம வச்சு பார்த்துருக்கோம், கரெக்டாக இருக்குது. அதாவது நம்ம ஒரு ப்ளவுஸ் தச்சு முடிக்க தட்டியும் நம்ம கட் பண்ண பீஸ் கரெக்டாக இருக்கணும். இப்போ தான் நம்ம ஜாயின் பண்ணிடுவோம். இந்த கல் ஸ்டோன் வச்சு இப்போ நம்ம தைக்க போகிறோம். தையலை பெரிய தையலை வச்சுக்கோங்க, வச்சுக்கிட்டு கவனமாக போடுங்க. இப்போ நம்ம இந்த முக்கு டிசைனாக இருக்கிறதுல நம்ம பாசி வைக்க போகிறோம். இந்த பாசி வச்சு நம்ம தைக்க போகிறோம். எப்படி தைக்கலான்றதை பாருங்கள். அதில் ஓரத்துலேயே வைக்கணும் பாசி. இப்போ நம்ம பாசி எல்லா இடத்துலையுமே கோர்த்தாச்சு, பார்த்துருக்கீங்க பார்த்துட்டிங்களா? அது பாருங்கள், பாசி கோர்த்துருக்கோம். இப்போ இதில் உள்ள எம்டியாக உள்ள இடத்துலையும் இப்போ நம்ம பொடி பாசி நம்ம கோர்க்க போகிறோம். இப்போ இப்படி நம்ம எம்டியாக இருக்கிற இடத்துல பாசி கோர்த்துக்கிட்டுருக்கோம்.
ஊசியில் ஒரு மூணு நாலு பாசி வச்சுட்டு அதை கரெக்டாக நேருக்கு நேராக வர்ற மாதிரி வச்சு கொடுத்துக்கோங்க. அப்படி வச்சு கொடுத்துட்டு வரிசையாக இப்போ இந்த பாசி மொதல் ஃபஸ்ட்டு இதில் பாசி கொடுத்தோம். அப்புறம் வந்து இது வந்து எம்டியாக இருக்குன்றதுக்காக ஒரு டிசைனுக்காக இதில் பொடி பாசியாக வச்சு கொடுத்துருக்கோம். பாருங்கள் டிசைன், பாருங்கள் இந்த டிசைன் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ணுறேன். நான் பாருங்கள் இந்த ப்ளவுஸ் டிசைனை.